டெக்னாலஜி வீடியோஸ் ஆகிக்கலாம், அன்பாக்சிங் வீடியோ ஆகிக்கலாம், எப்ரி வீடியோ ஆகிக்கலாம், இதெல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கொள்ளதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோஸ் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவோம், பட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து 4G எப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஆப்ஷனை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 5 கேட்டகரிஸ் மாதிரி இந்த வீடியோ செய்யும் போது ஒரு லாங்கான வீடியோவாக இருந்தாலும் பட் பெரிய ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் தான். இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் கம்ப்ளீட்டாக விளங்குற மாதிரி தான் இதில் ஒரு சொல்யூஷன் ஆகிடுவது. பட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், முதலாவது நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. வந்து நான் இதில் வந்து கொடுக்குற முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், பெஸ்ட்டு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு, அதாவது 4G, அதாவது உங்களோட ஃபோன் வந்து 4G 3G சொல்லி பெஸ்ட்டுக்கு பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து 4G சொல்லி ட்ரை பண்ணுறதுக்காக வேண்டி பெரிய எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பட் அந்த எப்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்து உங்களோட ஃபோன் வந்து 3G 4G சொல்லி பெஸ்ட்டுக்கு செக் பண்ணணும். ரைட், அடுத்ததாக வந்து அது வந்து கூகுள்லேயும் சாய்ஸ் பண்ணலாம், இந்த சர்ச் பண்ணலாம், அதே மாதிரி உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கணும். ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேட்டரியை வந்து எப்படி செக் பண்ணுறது, அதாவது மிச்ச காலம் பாவிச்சுப்பீங்க உங்களோட பேட்டரி வந்து எப்படி ஹெல்த்தான்னு சொல்லி பார்க்குறதுக்குரிய ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. பட் நீங்கள் இதையும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும். ரைட், மூணாவது வந்து நீங்கள் வந்து 4G எப்போ வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 4G கிடைக்கும். ரைட், அந்த 4G கிடைக்கக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுக்கு ஹெட்ஸ் அதிகமாக வரும். அந்த ஹெட்ஸ் இல்லாத வந்து எப்போ வந்து எப்படி சாய்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோஸில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ரைட், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து 3G ஃபோன் தான் இது, பட் எனக்கு 4G இல்லை, ஆனால் ஸ்பீட்டாக இல்லை, அதுக்குரிய ஏதாச்சும் சொல்யூஷனிக்கான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. அந்த எப்போ வந்து இந்த வீடியோஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த எப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து அதிகரிக்கிற மாதிரி தான் ஒரு ஆப் இருக்குது, பட் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோடய ஆண்ட்ராய்டு வெர்ஷனை வந்து எப்படி செக் பண்ணுறது, அது எந்த மெத்தடில் செக் பண்ணுறேன்னு சொல்லி இந்த 5 கேட்டகரிஸை வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ரைட், முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்து உங்களோட ஃபோன் வந்து 4G 3G சொல்லி செக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தடை பார்க்க போகிறோம், கூகுள்லேயும் அதேமாதிரி உங்களோட ஃபோன்லேயும். ரைட், ஒன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அந்த செட்டிங்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும், அதில் மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பட் நீங்கள் சூஸ் பண்ண உடனே அதில் ப்ரஃப் இந்த ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ரஃப் நெட்ஒர்க் டைப்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் காட்டுவாங்க, இப்படி ஒரு சிம்மாக இருந்தால் ஒரு சிம் காட்டுவாங்க, பட் 2 SIM சொன்னால் 2 SIM காட்டுவாங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு காட்டிக்கிறாங்க வந்து இந்த ஃபோனில் காட்டிக்கிறாங்க வந்து 4G இருக்குது, அதாவது 4G 3G 2G காட்டிக்கிறாங்க. பட் இதை வச்சு நாம் என்ன பண்ணலாம், 4G சொல்லக்கூடிய ஃபோனை வந்து நம்ம விளங்கிக்கொள்ளலாம். ரெண்டாவதாக வந்து நம்ம எப்படி வந்து, அதாவது கூகுளில் வந்து நம்மளுடைய ஃபோனை வந்து எப்படி 4G 3G சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களோட கூகுளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இதில் கூகுளை நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களோட ஃபோனோட மாடலை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் பார்க்குறேன் வந்து ஒப்போ A33F சொல்லக்கூடிய ஃபோன், அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டுக்கு வர நீங்கள் பேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸை காட்டுவாங்க, எவ்வளோ ஆம்பியர் எல்லாத்தையும் காட்டுவாங்க. பட் நீங்கள் அதில் என்ன பண்ணணும்னு சொன்னால் நெட்ஒர்க்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் GSM, அதேமாதிரி HSPA, அதேமாதிரி LTE, அதாவது 4G சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது. அப்படின்னா வந்து நம்மளோட ஃபோன் வந்து 4G வந்து ஃபுல் சப்போர்ட். அப்போ இதுலேயும் வச்சு நம்ம என்ன செய்யலாம், 4G சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து நம்ம லேசாக வந்து பார்த்துக்கொள்ளலாம். ரைட், அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் நம்மளோட கோல் எடுக்கக்கூடிய பட்டனில் வந்து நீங்கள் *#*#46 *#36 இன்னொன்று கடைசியாக வந்து *#ஐ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ரைட், நீங்கள் இதில் வச்சு என்ன செய்யணும் சொன்னால் உங்களோட ஃபோனில் வந்து இந்த சிஸ்டம் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எப்போ வந்து வேலை செய்யும். இல்லைன்னு சொன்னால் இந்த சிஸ்டம் வந்து உங்களோட ஃபோனுக்கு வேலை செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த எப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் வந்து எரர் தான் காட்டும், பட் இந்த மாதிரி வேலை செய்யாது. ஏன்னா சப்போர்ட் இல்லாததுக்காக வேண்டிய உங்களோட ஃபோனுக்கே இது சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் எப்போ வந்து எப்படியும் சப்போர்ட் ஆகாது. ரைட், இது வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ வந்து யூஸ் பண்ணலாம் பயப்படாமல். ரைட், இந்த மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். பட் இதில் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு நெட்ஒர்க் டைப்பை தந்திக்கிறாங்க, பட் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தருவாங்க, இதில் LTE இது
4G ஓன்லி இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்டி ஓன்லி அதாவது 4G ஓன்லி தான் அது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று வரும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இதை ஆக்டிவ் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுக்கு எதா யாராச்சும் கால் எடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு சிம் பாகிறீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. அதாவது இந்த நெட்ஒர்க் பாகிக்கக்கூடிய சிம்மில் வந்து கால் வராது, அதர் சிம்லேருந்து உங்களுக்கு கால் வரக்கூடிய நேரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் நீங்கள் ஒரு சிம் தான் இங்கின்னு சொல்லி யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து ஏதாச்சும் சிக்கல் வரும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் பாவிச்சிட்டு உங்களுக்கு பாவிச்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஓஃப் பண்ணலன்னு சொன்னால் எப்படியுமே உங்களுக்கு கால் வராது. எந்த டைமில் நீங்கள் நெட்ஒர்க் பாவிச்சாலும் பாவிக்காட்டியும் கால் வரவே வராது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட செட்டிங்ஸ் இது தானே, அந்த செட்டிங்ஸுக்கு வந்து மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதில் ப்ரொஃபைட் அந்த நெட்ஒர்க் ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. அதில் இப்போ நாம் அங்கே வந்து 4G ஓன்லின்னு சொல்லி கொடுத்தோன்னு சொன்னால் இங்கே 4G ஓன்லி காட்டும். அங்கே நம்ம 3G ஓன்லின்னு கொடுத்தா 3G இங்கே ஓன்லின்னு காட்டும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாச்சும் ஒன்றுமே சாய்ஸ் பண்ணாமல், பட் இதில் சாய்ஸ் பண்ணிக்கிறேன், பட் சாய்ஸ் பண்ணாமல் அதில் ஏதாச்சும் ஒன்று சாய்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து டிசேபிள் ஆகிரும். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு யாராச்சும் கால் எடுத்தாங்கன்னு சொன்னாலும் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கால் வரும், பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்மளோட ஃபோனில் வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் எப்படி, அதாவது பேட்டரி வந்து ஹெல்ட் ஆகிதா இல்லாட்டி அன்ஹெல்ட் ஆகிக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்கள். அதே தான் ஸ்டார் ஹேஸ் ஸ்டார் ஹேஸ் 46 36 ஹேஸ் ஸ்டார் ஹேஸ் அதுக்கு பின்னாடி கடைசியாக ஸ்டார், இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ரெண்டாவது உள்ள ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பேட்டரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நோட் சார்ஜிங், அடுத்தது ரெண்டாவது போட்டிக்கிறாங்க, மூணாவது போட்டிக்கிறாங்க வந்து பேட்டரியோட லெவல் எந்த மாதிரின்னு சொல்லி 55%, அதுக்கு பிறகு பேட்டரி எப்படின்னு சொல்லி காட்டிக்கிறாங்க 100 காட்டிக்கிறாங்க, அதாவது குட்னு போட்டிக்கிறாங்க. பேட்டரியோட வோல்ட் எவ்வளோன்னு சொல்லி போட்டிக்கிறாங்க 3851 வோல்ட்னு போட்டிக்கிறாங்க. அப்படி டெம்ப் அதே மாதிரி கிளைமேட் எப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டிக்கிறாங்க, உங்களுக்கு பார்த்து இதிலேயே விளங்குற மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நான் வந்து அந்த நம்பர்லாம் அடிச்சுக்கிட்டே சரியான கஷ்டம், பட் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எப் கட்டாக யூஸ் பண்ணுறது வந்து லேசாகிக்கும். அந்த எந்த எப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணுன்னு சொல்லி ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க 4G சொல்லி சும்மா ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய எப் வரும். இதில் நீங்கள் பாருங்கள் மூணாவது உள்ள எப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4G LTE ஸ்விட்சர்னு போட்டு நோ ஹெட்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. பட் அது வந்து MB குறையும், 38 KB தான் இது, 1 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் அதே செட்டிங்ஸாக தான் செய்யணும். பட் இதில் வந்து இங்கே வந்து 4G சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் அங்கே போய்ட்டு அதே செட்டிங்ஸை வச்சு தான் டிசேபிள் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கால் வரும். ரைட், அதை நீங்கள் செஞ்சுக்கோ. ரைட், அடுத்ததாக நாலாவது கேட்டகரிஸாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் நம்மளோட ஃபோனில் வந்து 3G தான் இருக்குது, 4G இல்லை. பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக நெட்ஒர்க் கனெக்ஷன் வேலை செய்கிறதுக்கு எதாவது சரிக்கான்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அதுக்குரிய முக்கியமான சொல்யூஷன் தான் இது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து 7.5 MB மாதிரி இருக்குது, அதில் வந்து இந்த எப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வார்ப் WARP இதை நீங்கள் ட்ரை பண்ணின்னு சொன்னால் வார்ப்னு சொல்லக்கூடிய எப்போ வரும். அது உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் 1.1.1.4 அடிச்சுட்டு டொட் இசைங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி எப்போ வரும். ரைட், நீங்கள் இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இன்டர்ஃபேஸிங், இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். பட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ நாம் 3G வந்து யூஸ் பண்ணுறதை விடவும் உங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கம்ஃபர்டபுளாக ஆகும், அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யும். அந்த மாதிரி தான் இந்த எப்போ க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, பயப்படாமல் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன், கொஞ்சம் ஓரளவு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை விடவும் இப்போ நிறைய சாம்சங் ஃபோன்கள்லாம் வந்து அந்த 4G சொல்லக்கூடிய எப் வந்து வேலை செய்யாது, ஆனால் இந்த எப்பு வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். பட் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இது, ஓஹோண்டு இல்லாட்டியும் ஓரளவு வந்து பிரச்சனை இல்லை, இப்படி தான் இன்டர்ஃபேஸ் செய்யும். ஓகே, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து யோசிக்கிறது வந்து இப்போ ஜூமெல்லாம் வந்து 5.5 மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து இருக்கிற ஃபோனுக்கு மட்டும்தான் ஜூம் அப்ளிகேஷன் வந்து வேலை செய்யும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆப்னு சொன்னால் அது ஜூமாக தான் இது. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து என்ன, அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷனை வச்சு தான் வேலை செய்யும். இப்போ நல்லா ரம்மாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் குறையன்னு சொன்னால் அந்த எப் வந்து வேலை செய்யாது. 5க்கு மேலே உள்ள வந்து எப் அந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் இருந்துருன்னு சொன்னால் தான் ஜூமெல்லாம் வேலை செய்யும். அதே மாதிரி நிறைய எப்போ வந்து இந்த 5க்கு மேலே உள்ள மாதிரி தான் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் இருந்தால் தான் வேலை செய்யும். அந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் தான் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள்.
அதில் வந்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அபவுட் ஃபோன் ஒன்றையும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுங்க. அதுக்கு பின்னாடி உங்களோட மாடல் காட்டுவாங்க, அதாவது ஃபோனோட மாடல் காட்டுவாங்க. A3 3F சொல்லி காட்டிக்கிறாங்க, என்னோட கலரை காட்டிக்கிறாங்க. அடுத்ததாக காட்டிக்கிறாங்க ஆண்ட்ராய்டு விஷன், ஆண்ட்ராய்டு விஷன் காட்டிக்கிறாங்க 5.11 அண்டு காட்டிக்கிறாங்க. அப்படி நீங்கள் ஆண்ட்ராய்டு விஷனை வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசஸர் போட்டிக்கிறாங்க, அடுத்து ரம் போட்டிக்கிறாங்க. ஸ்பீடை வந்து தீர்மானிக்கிற வந்து ரம், பட் ரம்மை வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து ரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 GB தந்திக்கிறாங்க, அடுத்து ரொம் வந்து 4.5 GB இருக்குது. ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே போட்டிக்கிறாங்க 16 GBன்னு போட்டிக்கிறாங்க. பட் நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த அபவுட் ஃபோனில் வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் அவ்வளோதான். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வேறு வீடியோஸ் போகிறதுக்கு நான் ரெடி ஆகிறேன். என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.